அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷ்யானந்தினி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவு இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுறதுனால அவங்க கான்ஃபிடென்ட் லெவலே குறையிறதுக்கு இது காரணமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ராவல் பண்ணும் பொழுது இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையே நீங்கள் பார்க்கும்பொழுது கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும் உடல் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் கழுத்து மட்டும் கருப்பு கலரில் இருக்கும் இதை வந்து கழுத்துல ஏற்படக்கூடிய கருந்திட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது கழுத்துல மட்டும்தான் வருமானா வேற பகுதிகள்லயும் வரும் ஆனா கழுத்துல ப்ராமினெண்ட்டாக தெரியும் வரி வரியாக இருக்கும் மேலே தொட்டு பார்த்தோன்னா ஒரு வெல்வெட் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும் மேடு பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு யானை தோல் மாதிரி அந்த கலர்ல இருக்கும் ஸோ இதை தான் வந்து நம்ம கழுத்துல ஏற்படக்கூடிய கருந்திட்டுகள் இதுக்கான தீர்வுகள் என்ன ஏன்னா நிறைய பேர் மறந்து சாப்பிட்றோம் இதுக்கான காரணங்கள் தெரியுது ஆனால் இது மறையவே மாட்டேங்குதுன்னு பெண் குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுறாங்க குறிப்பாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் காலேஜ்கோ எங்கேர்ள்ஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்களுடைய கவலையே இதுவாக இருக்குது தாய்மார்களும் இதை பற்றி கேட்குறாங்க அதுக்கான தீர்வை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் கழுத்துல மட்டும்தான் இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மற்ற பகுதிகளிலும் இருக்கும் கை மடிப்புகளில் வரலாம் தொடை இடுக்கில் வரலாம் தாடை பகுதியில் இருக்கும் ஃபேஸில் லிப்ஸோட ஓரத்தில் இந்த கருந்திட்டுகள் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரெஸ்டோட அண்ட்ரசைட்ஸ் கூட இதெல்லாம் வரும் ஸோ இந்த கருந்திட்டுகள் நமக்கு வெளியே மற்ற இடங்கள்லாம் தெரியாமல் கழுத்தில் மட்டும் ப்ராமினெண்ட்டாக தெரியுது அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னா ஒன்று வந்து நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் எடையை குறைச்சாலே இந்த கருந்திட்டுகள் ஃபார்ம் ஆகிறத கலரேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து பார்த்தோன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் பரம்பரையில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்து நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக குண்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கழுத்தில் கருந்திட்டுகள் வரும் நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் வெயிட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு இதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அது அடுத்து பார்த்தோன்னா தைராய்ட் சம்மந்தமான நோயாளிகளுக்கு தைராய்ட் பேஷண்ட்டுக்கு ஜென்ரலாகவே இந்த கருந்திட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் சில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கருந்திட்டுகள் இருக்கும் ஒன்று வந்து தைராய்டு மெடிக்கேஷனுக்கு வரும் அடுத்து கருத்தடை மாத்திரைகள் பெண்கள் நிறைய எடுத்துக்கிறாங்கனாலும் அதனையும் இந்த கருந்திட்டுகள் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து பாடியை வந்து பில்ட் பண்ணும் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் என் எனக்கு உடம்புல ஷேப் வரணுங்கிறதுக்காக நிறைய ஜிம் ட்ரைனிங்க்கெலாம் நம்ம போகிறோம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த மாதிரி போகும்பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய சில உணவுகள் ஸ்டீராய்ட் சம்மந்தமான உணவுகள் மருந்துகள் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரைகளாக எடுத்துக்கும் பொழுது அதனாலேயும் இந்த கருந்திட்டுகள் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கருந்திட்டுகள் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸோ இதில் நம்ம என்ன காரணத்தினால இது உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் இதுக்கு பேர் அகென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை குறிப்பாக பிசியுயில் சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனைகளோ தைராய்டு சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனைகளோ சர்க்கரை வியாதியோ இன்சுலின் சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனையோ இருந்தால் அதுக்கான மருத்துவ முறைகளை கரெக்டாக மேற்கொள்ளணும் அது கூட நான் சொல்கிற விஷயங்களை செய்யணும் சப்போஸ் பர்த் கண்ட்ரோல் பில் ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ணலாம் இந்த கருந்திட்டுகள் இருக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஜூஸ் உருளைக்கிழங்கோடைய சாறு உருளைக்கிழங்கை வந்து தோலோட மிக்சியில் அரைச்சி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு காட்டனில் நினச்சி எந்தெந்த இடத்துலலாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க இது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஆரஞ்ச் பீல் நம்ம ஆரஞ்சோடைய மேல் தோல் இதை வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ரிப்பேரிங் விட்டமினாக வேலை பார்க்கும் ஸோ அதை என்ன பண்ணலான்னா மிக்ஸியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நம்ம பச்சை ஆரஞ்சு தோளியே மிக்ஸியில் அரைச்சு கூட யூஸ் பண்ணலாம் இல்லை காய வச்ச தோள்களாக நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கிது அதை வாங்கி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஆரஞ்ச் ஜூஸையே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும் அதில் கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூடவே நீங்கள் தயிர் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாமே தனித்தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகிடும் இன்னொன்று வந்து தயிர் தயிர் என்னதுனால அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் கிளென்சிங் ஏஜென்ட் அதை வந்து நீங்கள் காட்டனில் நினச்சிட்டு அந்த கருந்தட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்கனாலும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ஆலோவேரா ஜூஸ் கற்றாலையோட ஜூஸ் அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கின் கலரேஷனுக்கு ஒரு மாய்ச்சரைசிங் எஃபெக்டாக சப்போர்ட் பண்ணும் ஸோ அதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் அடுத்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை மேல் தோல் சீவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனை வந்து காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் கழுத்தில் எல்லாம் கருந்துட்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வரும் ஏன்னா இன்றைக்கி மருந்து சாப்பிட்டு உள்ள ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி அந்த கலர் மாறுற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லாத இருக்கிறதுனால இந்த குறிப்புகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கூட நீங்கள் பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு விளைவுகள் இல்லாத சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது இன்னும் வேகமாக அந்த கலர்ஸ் மாறி நேச்சுரல் கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி பொட்டேட்டோ ஜூஸ் ஆலோவேரா ஜூஸ் குக்கும்பர் ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய கருந்திட்டுகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்